வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் அனுமதியற்ற மனைப்பிரிவு மனைகளை வரன்முறைப்படுத்த அடுத்த ஆண்டு பிப்ரவரி 29 வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்லடம் அருகே 2,66,00,000 ரூபாய் மதிப்பிலான இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை மாலை திருப்பதிக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலையில் 35,00,000 மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் கார்த்திகை தீபத்தையொட்டி 5 பாதுகாப்பு போடப்பட உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 136 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். கடலூரில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில சட்டமன்றத்தின் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநர்கள் முறியடிக்க முடியாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பெங்களூருக்கு வருகை தர உள்ளார். தமிழகத்தில் இன்று நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளை பதிவு செய்ய டிசம்பர் 1 முதல் புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட உள்ளது. மேலும் வீடு வாங்குவோருக்கு முத்திரை தீர்வை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு துறைகளில் காலியாக உள்ள குரூப் 2, 2A, குரூப் 4 பதவிகளில் உள்ள காலி பணியிட விவரங்களை மனிதவள மேம்பாட்டுத் துறைக்கு வருகின்ற நவம்பர் 27 அனுப்ப தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பிரிட்டனின் நுழைவு விசா பெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சங்ககிரியில் வருவாய்த்துறை சார்பில் இன்று சிறப்பு பட்டா மாற்றம் மற்றும் திருத்த முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் இன்று 199 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மழையின் காரணமாக இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற டிசம்பர் 3 அன்று QR பயண சீட்டு முறையை பயன்படுத்தி மெட்ரோ ரயிலில் வெறும் 5 கட்டணத்தில் பயணம் மேற்கொள்ளலாம் என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்விற்கு தயாராகுங்கள் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கரூர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக தமிழில் பாராட்டு கடிதம் அனுப்பியுள்ளார். சென்னை கொட்டிவாக்கத்தில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. திருவண்ணாமலை தீபத் திருவிழாவையொட்டி அன்னதானத்திற்காக வேலூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு 12 காய்கறிகள் லாரியில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. 1,100 மணமக்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கும் விதமாக 2 மணமக்களுக்கு திருமணத்தை தலைமையேற்றி நடத்தி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் போக்குவரத்து டிசம்பர் 7 வரை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்களை குழப்புகிறார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். சர்ச்சை பேச்சு தொடர்பாக நடிகை திரிசா அவர்களிடம் மன்னிப்பு கோரினார் நடிகர் மன்சூர் அலிகான். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள யூ வடிவ மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். திருச்சியில் இன்று முதல் வருகின்ற டிசம்பர் 4 வரை புத்தக திருவிழா நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 22 ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 அதிகரித்து 1 46,40 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80.20 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.